ஃபார்மகாலஜி, அதில் ட்ரக்ஸ் அஃபெக்டிங் பிளட் அண்ட் பிளட் ஃபார்மேஷன், ஹெமட்டா ஹெமட்டினிக்ஸ் ஹிமாட்டினிக்ஸ் சாரி ஹிமாட்டினிக்ஸ் ஹிமாட்டினிக்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அனிமியா, அனிமியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல ஆர்பிசி இருக்கா? ஓகே, நம்ம உடம்புல இருக்க ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஹீமோக்ளோபினால் மேடா உருவாகப்பட்டது தான் இந்த இது. இந்த ஹீமோக்ளோபின் இருக்குல்ல, இந்த ஹீமோக்ளோபினில் ஹீம் பார்ட் குளோபின் பார்ட், இந்த குளோபின் பார்ட் வந்து இந்த குளோபின் பார்ட்டில் அல்ஃபா பீட்டா அப்படின்னு ரெண்டாக பிரியுது. அதே மாதிரி இந்த ஹீம் பார்ட் ஹீமில் அயனும் புரோட்டோஃபார்ஃபோரின் அப்படின்னு ரெண்டாக பிரியும். ஓகே, நம்ம ஆர்பிசி நம்ம உடம்புல ரெட் பிளட் செல் இருக்கு, அந்த ரெட் பிளட் செல்லில் ஹீமோக்ளோபின் இருக்குல்ல, அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஹீம் பார்ட் குளோபின் பார்ட்னு ரெண்டாக பிரியுது. அதில் ஹீம் பார்ட் வந்து புரோட்டோஃபோரின் அயன் அப்படின்னும், குளோபின் பார்ட் வந்து அல்ஃபா பீட்டா அப்படின்னு டைப்ஸாக பிரியும். இப்போ இந்த அல்ஃபா பீட்டாவில் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா அது பேர் தாலசிமியானோ, இந்த அயன் குறைபாடாக வந்துச்சுன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவும், அயன் வந்து ஒழுங்காக ஹீம் பார்ட்லனா அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவும், அதே மாதிரி இந்த புரோட்டோஃபோர்ஃபோரினில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் சிடரோபிளாஸ்டிக் அனிமியானு சொல்லலாம். அஸ் ரிசல்ட் இந்த ஹீமோக்ளோபின், அதாவது இந்த ஆர்பிசி வந்து இந்த ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது சிறுசாக இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா அந்த அது பிரஸ்ட் அவுட் ஆகிடும், அது விடிச்சிடும். ஸோ அதுக்காக அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஆர்பிசி சிறுசாக போகுது. ஸோ அப்படி சிறுசாக போகிறதுனால ஆர்பிசி கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அஸ் ரிசல்ட் அனிமியாக நடக்கிறதுனால ஹீமோக்ளோபின் எப்போ ஹீமோக்ளோபின் வந்து ஒரு ஆக்சிஜன் கேரி ஆர்பிசி மூலமாக ஒரு ஆக்சிஜனை கேர் பண்ணுற கேரி பண்ணுறது தான் அதோடய வேலை. ஓகே, இப்போ வந்து ஃபுட், இப்போ வந்து இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கீரை உதாரணத்துக்கு ஒரு கீரையோ ஏதோ எடுத்துக்கிட்டோம்னா மெத்தில் டைட்ரா டெட்ரா ஹைட்ராஃபோலேட், மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட், இந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட் டெட்ரா ஹைட்ராஃபோலேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட் அப்படியே இருந்துச்சுன்னா டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு இது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் டிஎன்ஏ சிந்தசிஸ், ஒரு டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு இது நல்லது கிடையாது. ஸோ இது வந்து டெட்ரா ஹைட்ராஃபோலேட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட் ஃபோலேட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணால், விட்டமின் B12 மூலமாக. இந்த விட்டமின் B12 தான் இந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட்டை டெட்ரா ஹைட்ராஃபோலேட் இது வந்து டிஎன்ஏ சிந்தசிஸை ஹெல்ப் பண்ண உதவுது. இந்த மெத்தில் குரூப் வந்து ஹோமோசிஸ்டைன் மூலமாக மீத்தியோனைன் அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. மீத்தியோனைன் எதுக்குன்னா நம்மளோட மூளை நரம்புகள் மூளையை நல்லா செயல்பட வைக்கிறதுக்காக இந்த மீத்தியோனைன் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா கேசஸ் இன்க்ரீஸ்டு பிளட் லாஸ் எப்படி அனீமியா வருது, அனீமியா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் லாஸ் நடக்கிறதுனால. ஸோ பிளட் லாஸ் ட்யூரிங் ப்ரெக்னென்சி ஃபோலேட் டிபிசியன்சி, ஏன் ஃபோலேட் டிபிசியன்சினா ஆர்பிசியில் உள்ள டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணுறது ஃபோலேட் தான். ஸோ ஃபோலேட் டிபிசியன்சியாக இருந்தால் டிஎன்ஏ ஒழுங்காக சிந்தசிஸ் பண்ணாது, ஸோ ஃபோலேட் டிபிசியன்சி. விட்டமின் B12 டிபிசியன்சி, விட்டமின் B12 டிபிசியன்சியால் அனிமியா ஏன் வருதுன்னா இந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ரோஃபுலேட்டை டெட்ரா ஹைட்ரோஃபுலேட்டை கன்வெர்ட் பண்ணுறது விட்டமின் B12. ஸோ அதனால் அனிமியா வருது. யூஸ் ஆஃப் என்ஏசிஐடி, அப்புறம் ஆஸ்பிரேஷன்ஸ், அப்புறம் வந்து ப்ரைமாக்வைன், ஃபெனாக்டின், இதெல்லாம் மலேரியல் ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அனிமியா வருது. அயன் டிஃபிஷியன்சி, அந்த ஃபுட்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மெத்தில் டெட்ரா ஹைட்ரா, அதாவது கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கீரையில் வந்து மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட் அப்படிங்கிற ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. அந்த மெத்தில் டெட்ரா ஹைட்ராஃபோலேட்டை டெட்ரா ஹைட்ராஃபோலேட்டாக மாற்றுறது விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 தான்
பெரும்பாலான இதை ஹெல்ப் பண்ண, அதுவும் பத்தாததுக்கு இந்த விட்டமின் B12 தான் ஹோமோசிஸ்டனை மீத்தேனா கன்வெர்ட் பண்ணுது. இந்த மெத்தில் குரூப் ஹோமோசிஸ்டனோட அட்டாச் ஆகி மீத்தேனா மாறு. ஓகே, இஸ் ஜஸ்ட் பேசிக். ஓகே, இப்போ இதோட ட்ரக்ஸ், இதுக்கு நான் ட்ரக்ஸ் பார்க்கும்போது ஓரல் ரூட், பேரண்டல் ரூட். ஓகே, இந்தம்ம வந்து இப்போ அனீமியா வந்து சிலது வந்து அனீமியானா இன்சஃபிஷியன்ஸ் சப்ளை ஆக்சிஜன் டு த பாடி, அனீமியா வந்துருக்கு, இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுக்கான ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் ரூட் தான், ஃபெர்ரஸ் சல்ஃபேட் 20%, 32%, அப்புறம் ஃபெர்ரஸ் சல்ஃபேட், ஃபெர்ரஸ் குளுக்கானைட், அப்புறம் ஃபெர்ரஸ் ஃபியூமரைட், பயோடல் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைட், கார்பனல் அயான். பேரண்டல் ரூட்டு பார்த்தோம்னா அயன் டெக்ஸ்ட்ரான், அயன் சார்பிட்டால், ஃபெர்ரஸ் சுக்ரோஸ், ஃபெர்ரிக் கார்பாக்சி மல்டேஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரக்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட், ஃபெர்ரஸ் குளுக்கானைட், ஃபெர்ரஸ் ஃபியூமரைட், கொலாய்டல் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைட், கார்பனல் அயான், அயன் டெக்ஸ்ட்ரான், அயன் சார்பிட்டால், ஃபெர்ரஸ் சுக்ரோஸ், ஃபெர்ரிக் கார்பாக்சி மல்டோஸ். இப்போ இந்த ஓரல் ரூட்டுக்கும் இந்த பேரண்டல் ரூட்டுக்கும், இந்த ஓரல் ரூட் ஏன் கொடுக்குறோம், பேரண்டல் ரூட் ஏன், இந்த இப்போ அனிமியா வந்துருச்சு, இந்த அனிமியா வந்ததுனால ஓரல் ரூட் ஏன் கொடுக்குறோம், பேரண்டல் ரூட் ஏன் கொடுக்குறோம் பார்த்தோம்னா, ஓரல் ரூட் எதனால் கொடுக்கணும், அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவுக்கு தான் இந்த ஓரல் ரூட் கொடுப்போம். ஓகே, ஏன் இந்த பேரண்டல் ரூட் கொடுக்குறோம்னா, அதாவது வந்து நாட் டு டாலர்ட், அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால நம்ம ஐவிலையோ சப்கிட்டனஸ் மூலமாகவோ கொடுக்கலாம். அப்புறம் வந்து எரித்ரோபொய்டின் நாட் அலாங் வித் எரித்ரோபொய்டின் ஓரல் அயன் நாட்ஸ் நாட் அப்சர்வ்டு, எரித்ரோபொய்டினோட இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால ஓரல் அயன் வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொடுக்கலாம். அப்புறம் வந்து நான் கம்ப்ளைன்ஸ் டு ஓரல் அயன்ஸ், அப்புறம் மால் அப்சர்வ்ஷன், ஓரல் அயன் அப்சர்வேஷன் ஆகாதவங்களுக்கு இது கொடுக்கலாம். ஓகே, இந்த அனிமியாவை தடுக்கிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டியது ட்ரக்ஸ் என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த அனிமியாவால் கொடுக்க வேண்டிய ட்ரக்ஸ் வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட், ஃபெர்ரிஸ் குளுக்கானைட், ஃபெர்ரஸ் ஃபியூமரைட், அப்புறம் வந்து கொலாய்டல் ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைட், கார்பனல் அயான். அதே மாதிரி பேரண்டல்னா அயன் டெக்ஸ்ட்ரான், அயன் சார்பிட்டால், சிட்ரிக் ஆசிட், ஃபெர்ரஸ் சுக்ரோட், ஃபெரிக் கார்பாக்சி மல்டோஸ். ஃபஸ்ட்டு ஓரல் ரூட்டில் இருக்கிறோம், ஓரல் ரூட்டால் சரியாக அப்சர்வ் பண்ண முடியலன்னா தான் பேரண்டல் ரூட். ஏன் பேரண்டல் ரூட் கொடுக்குறோம்னா, அதாவது சப்போஸ் அந்த பேஷண்ட் அடிக்கடி வாமிட் எடுத்துருக்கலாம், வாமிட்டிங் பேஷண்ட் இருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து இந்த எரித்ரோபொய்டினோட அந்த ஓரல் அயன் கொடுக்கறதுனால ஒத்துக்காது, சில பேர்த்துக்கு வந்து இந்த ட்ரக் சரியாக அப்சர்வ் ஆகிறதுனாலையும், அப்புறம் வந்து நான் கம்ப்ளையன்ஸ் டு ஓரல் அயன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ட்ரக்ஸ் நம்ம கொடுப்போம். இதோட சைட் எஃபெக்ட், ஓரல் ரூட்டால் கொடுக்கறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னா, இது மெட்டாலிக் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து மெட்டாலிக் டேஸ்ட், அப்புறம் கான்ஸ்டிபேஷன், அப்புறம் ஸ்டெய்னிங் ஆஃப் த டீத், அப்புறம் எபிகேஸ்ட்ரிக் பெயின், அப்புறம் நாசியா அண்ட் வாமிட்டிங். நாசியா வாமிட்டிங் இஸ் வந்து எல்லா ட்ரக்ஸ்க்குமே வர வர ஒரு காமன் பாயிண்ட்டு, நாசியா வாமிட்டிங், அப்புறம் வந்து எபிகேஸ்ட்ரிக் பெயின், அப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன், ஸ்டெய்னிங் ஆஃப் த டீத், சாப்பிடும்போது நம்ம பல்களில் வந்து கரை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெட்டாலிக் டேஸ்ட்டில் இருக்க இதோட சைட் எஃபெக்ட் ஃபார் பேரண்டல் ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரண்டல் ரூட்டில் பார்க்கும்போது ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஊசி போட்ட இடத்துல வந்து வலிக்கிறது, வலி ஏற்படுறோம், அது பெயின் ஃபீலிங், சம் பெயின்ல அந்த ஊசி போட்ட இடத்துல வந்து வலி ஏற்படுறது, அப்புறம் வந்து ஸ்கின் வந்து கருப்பாறு, ஸ்கின் பிக்மெண்டேஷன், அப்புறம் வந்து மூட்டு வலி, ஃபீவர், ஹெட்டேக், ஜாயிண்டில் மூட்டு வலி, இதெல்லாம் வலிக்கும். அதே மாதிரி அனாஃபிலாட்டிக் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சைட் எஃபெக்ட், சைட் எஃபெக்ட் திரும்ப சொல்கிறேன், ஓரல் ரூட் சாப்பிட்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்னா, அதாவது வந்து கான்ஸ்டிபேஷன் வரும், அப்புறம் வந்து எபிகேஸ்ட்ரிக் பெயின், அப்புறம் ஹார்ட் பர்ன், டீத் வந்து ஸ்டெய்னிங் ஆகாமல் இருக்கிறது, ஸ்டெய்னிங் ஆர் டீத்தில் கரப்படுறது,
அப்புறம் கான்ஸ் மெட்டாலிக் டேஸ்டில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஃபீல் பெயின் இன் இன்ஜெக்டட் ஏரியா, அப்புறம் ஃபீவர், ஹெட் ஏக், அப்புறம் அனாஃபிலாட்டிக் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் அக்னி லைக் ஜாயிண்ட்ஸ் ஃபீலிங் பெயின் இன் த ஜாயிண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, கோவாகுலண்ட் அண்ட் ஆன்டி கோவாகுலண்ட், இந்த ட்ரக்ஸை பற்றி பார்ப்போம். கோவாகுலண்ட் ஆன்டி கோவாகுலண்ட் இந்த ட்ரக்ஸை பார்த்தோம்னா, அதாவது நம்மளோட இன்ஜூர்டு சைட், நம்ம உடம்புல ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம உடம்புல காயம் ஏற்படும் போது அந்த உடம்பு அந்த காயத்தில் அதாவது நம்ம பிளட் வெசல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, குளோட்டிங் ஃபேக்டர், பிளேட்லெட், வான் விலிப்ரான் ஃபேக்டர்ஸ், ஆர்பிசி, அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு காயம் ஏற்பட்ட இடத்துல உடனே வாசோஸ்வாசம், ஏன் வாசோஸ்வாசம்னா பிளட் ஃப்ளோ போகிறத தடுக்கிறதுக்காக வாசோஸ்வாசம் உண்டாகுது. எதனாலனா இந்த வாசோஸ்வாசம் வந்து எண்டோத்திலியல் செல்ஸ் மூலமாக கெமிக்கலை சீக்ரெட் பண்ணி வாசோஸ்வாசத்தை உண்டாகுது. அதே மாதிரி நர்வ் ரிஃப்ளெக்ஸ், அப்புறம் வந்து மயோஜெனிக்ஸ் பாசம், இதுதான் நடக்குது. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எண்டோத்திலியல் செல்ஸில் வந்து வாசோடைலேஷன் கேஸ் அகர்ஸ் ஒன்லி ஆன் நான் இன்ஜூர்டு பிளட் வெசல்ஸ். அதாவது பிளட் வெசல்ஸ் இன்க்ளூடிய பிளட் வெசல்ஸ் ஏதாவது இன்ஜூர் ஆனால் வாசோடைலேஷனில் நடக்கணும், சரி வாசோடைலேஷனில் நடக்கணும், ஏன் வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா வாசோடைலேஷன் வந்து காயப்படாத பிளட் வெசல்ஸ் மூலமாக தான் வாசோடைலேஷன் நடக்கும். இந்த இன்ஜூர்டு பிளட் வெசல்ஸ் வந்து சில கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி ஹிஸ்டமைனை மாஸ் செல் மூலமாக செக்ரெட் பண்ண வச்சு இதர பிளட் வெசல்ஸுக்கு, அதாவது மற்ற பிளட் வெசல்ஸுக்கு வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது டைலேஷன் கொடுக்குது. ஏன் டைலேஷன் கொடுக்கணும்னா, இந்த நியூட்ரோஃபில் அப்புறம் வந்து இந்த புரோஸ்டாக்ளைண்டின் இந்த மாதிரி என்சைம்லாம் வந்து வழியாக போகுங்கிறது, டபிள்யூபிசி வந்து போய் அந்த இன்ஜூர் செட்டில் அட்டாக், அதாவது இன்ஜூர் செட்டில் போய் இது பண்ணும், அதாவது ப்ரிவெண்ட் த இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்காக இதெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த ஹிஸ்டமின் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ அப்படி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது எண்டோத்திலியல் செல்ஸ், இந்த எண்டோத்திலியல் செல்ஸ் இங்கே இருக்குது ஆர்பிசி. ஃபஸ்ட்டு வந்து வாசோஸ் பாசம் நடக்குதா, அப்புறம் வந்து பிளேட்லெட் ப்ளக் ஃபார்மேஷன், அந்த காயமான இடத்துல ஒரு பிளேட்லெட் ப்ளக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முதல் என்னென்னா பிளேட்லெட் அதிஷன், அதாவது இதான் பிளேட்லெட், சாரி இந்த இடத்துல எப்படி சொல்கிறது, இந்த பிளேட்லெட் அதிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா வான் வில்லிப்ரான்ட், அதாவது காயப்பட்ட இடத்துல வந்து வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டர், இதான் வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டர், இந்த ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி ஸ்கின்ல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டர் வந்து அந்த இன்ஜுரியான சைட்டுக்கு போகும், போய் இது வந்து பிளேட்லெட், அதுக்கப்புறம் பிளேட்லெட் உட்காரதுக்கு வழிபோகுது, அதாவது பிளேட்லெட் அதேஷன், பிளேட்லெட் வந்து இந்த இடத்துல உட்காந்துரு. இந்த பிளேட்லெட் வந்து சில கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும், அது லைக் வந்து அடினோசைன் பைபாஸ்பேட், செரோட்டின் அண்டு த்ரோம்பாக்சைன், இதெல்லாம் வந்து வாஸ்குலர் இன்க்ரீஸ் வாசோஸ் பாசம், அட்ராக்ட் பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் பண்ணுறோம் உதவுது. ஸோ இந்த பிளேட்லெட் வந்து நம்ம வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டரில் போய் உட்காந்து இந்த பிளேட்டில் வந்து கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுதா, அந்த கெமிக்கல் தான் இந்த பிளட் கிளாட்டை பிளட் வந்து கிளாட் ஆகாது, பிளட் வந்து பிளேட்லெட் வந்து அப்படி அடிச்சு பிளட் கிளாட்டாக ஒரு உதவு. ஸோ பிளேட்லெட் ரியாக்ஷன், இந்த பிளேட்லெட் ரியாக்ஷன் அந்த பிளேட்ல வந்து கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் பிளேட்லெட் அக்ரிகேஷன், பிளேட்லெட் வந்து அக்ரிகேஷன் ஆகுது, இது வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, மறுபடியும் சொன்னால் ஒரு கட்டான சை, ஒரு கட் பண்ண சைட்டில் ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கட் பண்ண இடத்துல வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டர் இருக்கும், அட்டாச் ஆகும் அந்த கட் பண்ண சைஸில், கட் பண்ண இடத்துல. ஆனால் இந்த வந்து அந்த கட் பண்ண சைட் வந்து கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டரை அட்ராக்ட் பண்ணி வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டர் அந்த இடத்துல உட்காந்து, அந்த இடத்துல உட்காந்த உடனே பிளேட்லெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வான் வில்லிப்ரான்ட் ஃபேக்டரியில் உட்காந்துடும். இந்த பிளேட்லெட் வந்து நிறையா பிளேட்லெட் தேவைங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்,
அப்படி ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் செரட்டோனின் த்ரோம்பாக்சின், அது வந்து வாசோஸ்பாசத்தையும் அடினோசன் பைபாஸ்பேட் வந்து பிளேட்லெட்டை கூப்பிட்றதுக்காகவும் உதவுது. அப்புறம் இது வந்து அக்ரிகேஷன் ஆகி ஒரு பிளக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அட் த சேம் டைம் த டேமேஜ் செல்ஸ், அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் வந்து இங்கே இருக்குது பக்கத்தில் ஹெல்த்தி செல் இருக்குது. இந்த ஹெல்த்தி செல்லாம் என்ன பண்ணால் நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஏன் இந்த ஹெல்த்தி செல்ஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த இடத்துல அக்ரிகேஷன் ஆன பிளேட்லெட் வந்து இதுலேயும் அக்ரிகேஷன் ஆகக்கூடாது, இந்த பிளேட்லேருந்து அக்ரிகேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாசோடைலேஷன் நடக்கும். இப்போ புரியுதா, வாசோடைலேஷன் ஏன் நடக்குதுன்னா பிளேட்லேருந்து அக்ரிகேஷன் ஆக விடாமல் தடுக்கிறதுக்காக. அதே நான் இன்ஜுரி பிளட் வெசல்ஸ் வந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்ணுது. நான் ஒரு இடத்துல காயம்பட்டால் அந்த காயம்பட்ட இடத்துல தான் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குமே ஒழிய மற்ற இடத்துல வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, வாசோ டைலேஷன் தான் இருக்கும். காயம்பட்ட இடத்த பிளட் வெசல்ஸ் தவிர மற்ற பிளட் வெசல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஹிஸ்டமைன் வந்து இந்த இன்ஜுரி பிளட் வெசல்ஸ் வந்து ஹிஸ்டமைன், அதாவது இன்ஜுரி பிளட் வெசல் ரிலீஸ் ஆன மாஸ்டர் செல் வந்து ஹிஸ்டமைனை ரிலீஸ் பண்ணி அந்த பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி WBC RBC போகிறதுக்காக வழிவகுக்குது. இப்போ இந்த டேமேஜான செல்ஸில் வந்து இந்த பிளேட்லெட் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெல்த்தி செல்ஸ், அதாவது ஒரே லைனில் இருக்கிற ஹெல்த்தி செல்ஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி உட்கார விடாமல் தடுக்குது. ஓகே, கிளாட்டிங் ஃபார்மேஷன். இப்போ இந்த கிளாட்டிங் ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இதுக்காக த போத் எக்ஸ்டென்சிக் அண்ட் இன்ட்ரென்சிக் பாத்வே, அதாவது எக்ஸ்டென்சிக் அண்ட் இன்ட்ரென்சிக் கிளாத்திங் ஃபார்மேஷனில் எக்ஸ்டென்சிக் பாத்வே இருக்குது அண்ட் இன்ட்ரென்சிக் பாத்வே அப்படின்னு ரெண்டு வகையான பாத்வே இருக்குது. இந்த எக்ஸ்டென்சிக் அண்ட் இன்ட்ரென்சிக் பாத்வேல காமனான விஷயம் என்னென்னா இந்த ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர். ஓகே, இந்த ப்ரோத்ரோம்பின் தான் கால்சியம் அயன் மூலமாக ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக கன்வெர்ட் பண்ணும். இந்த த்ரோம்பின் ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினாக கன்வெர்ட் பண்ணி ஃபிப்ரின் மெஷ்ஷாக ஃபார்ம் ஆகுது, அதான் கிளாட்டாக உண்டாக்குது அப்படிங்கிறோம். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளட்டை வந்து எப்படி கிளாட் பண்ணுறது, கோஆக்லேண்ட் இந்த பிளட்டை வந்து எப்படி கிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரோம்பின், த்ரோம்பின் ஏன் சொல்கிறோன்னா த்ரோம்பின் தான் வந்து ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினாக கன்வெர்ட் பண்ணுறதுனால த்ரோம்பின் சொல்லுவோம். இது வந்து ஒரு பவுடராக சப்ளை பண்ணுறாங்க, பைவோன் பிளாஸ்மா அப்படிங்கிற பிளாஸ்மா மூலமாக பவுடர் ரெடி பண்ணி இதை வந்து த்ரோம்பினாக கொடுக்குறாங்க, பவுடராக கொடுக்குறாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நியூரோ சர்ஜன் இந்த மாதிரி சர்ஜன்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொடுத்தோம்னா ஸ்கின் கிராஃப்டிங் இந்த மாதிரி இருக்குது, அந்த பவுடர் மாதிரி அப்ளை பண்ணால் பிளட் வந்து கிளாட் ஆயிரும். ஃபைப்ரின், இந்த ஃபைப்ரின் வந்து ஷீட்டாவோ இல்லை ஃபார்மாவோ கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஏன் ஷீட்டாக ஃபார்மானா ஃபைப்ரினோஜன், ஃபைப்ரின் அதாவது பிளட்டை கிளாட் பண்ணுறதுக்காக, அதாவது கோவாகுலேஷன் நடக்கிறதுக்காக தான் அந்த ஃபைப்ரின் கொடுக்குறாங்க. கிலாட்டின் ஃபார்ம், கிலாட்டின் ஃபார்ம் வந்து த்ரோம்பின் வந்து ஃபார்மாக சப்ளை பண்ணுறாங்க, அதனால் ஜிலாட்டின் ஃபார்ம். அட்ரினலின், ஏன் அட்ரினலின் கொடுக்கணும்னா அட்ரினலின் இஸ் ஏ பவர்ஃபுல் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஸோ அட்ரினல் ஒரு காட்டனில் அட்ரினல் 2-1% டிப் பண்ணி பேக்கேஜாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிடைசர் செல்லோஸ், இந்த ஆக்சிடைசர் செல்லோஸ் வந்து இஸ் எ ட்ரை ஃபார்ம், அதாவது வந்து ஒரு ட்ரை ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஏன் ட்ரை ஃபார்ம் சொல்கிறாங்கன்னா ஆக்சிடை செல்லோஸ் வந்து இது வந்து ஸ்பெஷலாக ஒரு பஞ்சு மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு சர்ஜரி சரி பண்ணும்போது ஒரு லைக் பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் கூட சர்ஜரி வீடியோ எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மாதிரி வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் சர்ஜரி பண்ண இடத்துல வைப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த பஞ்சு வந்து ஏன் இந்த பஞ்சை வச்சுட்டு தச்சு தையல் போட்டுருவாங்க. என்னடா பஞ்சை வச்சு தையல் போடுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும். ஓரல் இது சர்ஜரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சை வச்சு தையல் போடுறது. என்னடா பஞ்சை வச்சு தையல் போடுறாங்க அப்படின்னா இதுதான், அது பஞ்சு கிடையாது, ஆக்சிடைஸ்டு செல்லோஸ். ஓகே, இந்த பஞ்சு மாதிரி இருக்கும், அதை வந்து எந்த இடத்துல காயமாக இருக்கோ ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த லிவர்லேயோ ஏதோ சர்ஜரி ஏதோ ஓரலில் வந்து மேண்டிபிளில் ஏதோ சர்ஜரி பண்ணுறாங்கன்னு அவங்களேன் அந்த சர்ஜரி பண்ணும்போது அதுலேருந்து அது உள்ள தையல் போட்டுருவோம், உள்ளக்குள்ள வந்து கிளாட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாட்டை தடுக்கிறதுக்காக இந்த பஞ்சு மாதிரி உள்ள இந்த ஆக்சிடைஸ் செல்லோஸாக அது உள்ளே வச்சு தையல் போடுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சிடைஸ் செல்லோஸ் இஸ் லைக்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளாட்டிங் மெக்கானிசத்தை கொண்டு வர, அது ஹெல்ப்ஸ் டு த கிளாட்டிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ். ஓகே, அப்புறம் வந்து கொலாஜன் அதாவது பிளேட்லெட் அக்ரிகேஷன், அதாவது என்ஹான்ஸ் பிளேட்லெட் கொலாஜன் கேஸ்கேட்,
பிளேட்லெட் அக்ரிகேஷன் தடை பிளேட்லெட் அக்ரிகேஷன் உண்டாக்கி குலாஜன் கிளாஸ்கேட்டையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதோட வேலை. ப்ரோட்டிலைட்டிக் என்சைம்ஸ் லைக் அப்டேன் ஃப்ரம் ஸ்னேக் வினாம் ரசூஸ் வைப்பர் ஸ்னேக் வினாம், அதாவது சில பாம்பு பாம்போட வினோம்லேருந்து எடுக்கப்பட்ட இதுதான் அந்த ப்ரோட்டிலைட்டிக் என்சைம். இந்த ப்ரோட்டிலைட்டிக் என்சைம் வந்து டைரெக்டாக ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக உதவுது. அப்புறம் வந்து கால்சியம் அல்ஜினேட். ஏன் கால்சியம் அல்ஜினேட் சொல்கிறோம்னா, அதாவது ப்ரோத்ரோம்பினா த்ரோம்பின் ஃபேக்டர், ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக கன்வெர்ட் பண்ணுறது, த்ரோம்போ த்ரோம்பின் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர். ஸோ இதை ஆக்ட் இந்த ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் இருந்தால் தான் இந்த ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் ஃபேக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக கன்வெர்ட் ஆகும். அது எது மூலமானா கால்சியம் மூலமாக. அப்புறம் ஆஸ்ட்ரிஞ்சன் இன் ப்ளீடிங் கம்ஸ் அண்ட் ஸ்பைல்ஸ். அப்புறம் வந்து ட்ரானாக்ஸோமிக் ஆசிட், இது வந்து டாப்பிக்கலாக அப்ளை பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு வந்து நாசல் ப்ளீடிங் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து டாப்பிக்கலாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கோஆகுலேஷன் கோஆகுலேஷனை பற்றி பார்ப்போம். இப்போ ஆன்டி கோஆகுலேஷன் அதை பற்றி பார்ப்போம். ஆன்டி கோஆகுலன், அதாவது நம்ம செல்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு டேமேஜான இன்ஜுரியான செல்ஸ் வந்து ப்ரோஸ்டாகுலினை ரிலீஸ் பண்ணோம், அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணோம். இது வந்து நார்மல். இப்போது ஒரு செல் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த செல்லில் உள்ள பிளேட்லெட்ஸ், இந்த டேமேஜான பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல அது வந்து ஏடிபி செரோட்டனின் பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் த்ரோம்பி த்ரோம்பாக்சின் A2, அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த ஒரு இந்த பிளேட்லெட்ஸ்லாம் ஒரு வகையான கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் தான் பிளேட்லெட்டை ஆக்டிவேட் பண்ண உதவுது. அது எந்த இடத்துல இன்ஜுரியாக இருக்கோ அது போய் போக உட்கார ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு டேமேஜ்டு செல்ஸ், இந்த டேமேஜ்டு செல்ஸில் கொலாஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி கொலாஜன் ஃபார்ம் ஆனதுனால இந்த டேமேஜ் செல்ஸை நோக்கி என்ன போகணும்னா வான் வில்லிபிரன் ஃபேக்டர் வந்து போகுமா, போயிடுச்சு. வான் வில்லிபிரன் ஃபேக்டர் போனதுக்கப்புறம் இந்த பிளேட்லெட் வந்து ஆக்டிவேஷன் ஆகுமா, ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. இந்த பிளேட்லெட் வந்து செர்டைன் கிரானுல்ஸை ரிலீஸ் பண்ணும், அந்த கிரானுல்ஸ் தான் த்ரோம்பாக்சின் A2 ADP 5HT, அதாவது 5HTனா செரோட்டனின், அப்புறம் மற்ற பிளேட்லெட்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இப்போ நான் டீட்டெயிலாக சொன்னால் ஃபைப்ரினோஜன் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு பிளேட்டை இணை பிளேட்லெட்டை இணைக்கிற வேலை தான் இந்த ஃபைப்ரினோட வேலை. பிளேட்லெட் அக்ரிகேஷன் இன்ஹிபிட்டர் இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிலீஸ் ஆகிற பிளேட்லெட் இருக்குல்ல, இந்த பிளேட்லெட் வந்து மற்ற பிளேட்லெட்டை கூப்பிட்றதுக்காக த்ரோம்பாக்சின் A2 ADP 5 செரோட்டோனின், அதில் ஒன்று தான் ADP. இந்த ADP என்ன பண்ணுதுன்னா, மற்ற பிளேட்லெட் இருக்குல்ல, மற்ற பிளேட்லெட்டை கூப்பிட்றதுக்காக இந்த ADP வந்து இந்த ரிசெப்டரில் போய் உட்காந்துடும். ஓகே, இந்த ADP மூலமாக என்ன ஆகுதுன்னா, இது நேராக போய் கிளைக்ரோபுரோட்டீன் GP2B அண்ட் GP3A ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஃபைப்ரினோஜன் ஃபார்ம் பண்ணுது. பழக்கம் போல் ஃபைப்ரினோஜன் ஃபார்ம் பண்ணி இது இதோட ஒட்டிக்குது. இந்த கிளைகோபுரோட்டீன் ஆக்டிவேட் ஆனதுனால தான் ஃபைப்ரினோஜன் ஃபார்ம் ஆகி இந்த ஃபைப்ரினோஜன் மற்ற பிளேட்டை அதர் பண்ணுது. ஓகே, கவனமில்ல, இந்த பிளேட்லெட் வந்து டேமேஜ் ஆன செல்ஸில் வந்து வான் வில்லிபிரன் ஃபேக்டர் போய் உட்காந்துடும். உட்காந்தோடனே இந்த பிளேட்லெட் வந்து இந்த வான் வில்லிபிரன் ஃபேக்டரில் போய் அட்டாச் ஆகி இது ஒரு வகையான கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும், அந்த ஒரு கெமிக்கல்ஸ் தான் ADP. இந்த ADP தான் மற்ற பிளேட்லெட்டில் போய் உட்காந்து அக்ரிகேஷனாக ஹெல்ப் பண்ணுது. இது வந்து அப்படியே சென்ட் பண்ணி ஃபைப்ரினோஜன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபைப்ரினோஜன் கிளைகோபுரோட்டீன் GPA இதை ஆக்டிவேட் பண்ணிவிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணனா, குளோபிட்ராகோ இந்த மாதிரி ட்ரக்ஸ், இதில் எழுதிக்குமே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அஸ்பிரின் த்ரோம்பாக்சின் A2 எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு நார்மல் எண்டோத்திலியல் செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த டேமேஜ் ஆன எண்டோத்திரியல் செல்ஸ் என்ன பண்ணணும்னா அராக்கினாயிக் ஆசிட், அதாவது டேமேஜ் ஆன எண்டோத்திரியல் செல்ஸில் வந்து அராக்கினாயிக் ஆசிட் இருக்கும், அது வந்து புரோஸ்டாகிளாண்டின் ரிலீஸ் பண்ணும். எது மூலமானா காக்ஸ் ஒன் மூலமாக. அந்த புரோஸ்டாகிளாண்டின் A2 வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த புரோஸ்டாகிளாண்டின் H2 சாரி புரோஸ்டாகிளாண்டின் A2 இந்த புரோஸ்டாகிளாண்டின் H2 வந்து பிளேட்லெட்டில் போய் சொல்லணும் த்ரோம்பாக்சின் A2 செக்ரீட் பண்ண. இந்த த்ரோம்பாக்சின் A2 ரிலீஸ் ஆகி மற்ற பிளேட்லெட்டை கொண்டு வரதுக்கு உதவுது. பார்த்தா அதுக்கு பிராங்கோ சாரி வாசோ ஸ்பாசத்தையும் கொண்டு வருது. இது ஒரு மெக்கானிசமாக தான். அதாவது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பிளேட்லெட்டை வந்து பிளேட்லெட் ஃபார்ம் ஆகுது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஸ்பிரின் யூஸ் பண்ணலாம், காக்ஸை பிளாக் பண்ண, காக்ஸ் பிளாக் பண்ணனால த்ரோம்பாக்சின் A2 போனால் பிளேட்லெட் ஃபார்ம் பிளேட்லெட் அப்ளிகேஷன் இருக்காது. அதே மாதிரி இந்த பிளேட்லெட் கால்சியம் வந்து அதாவது ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸ் வந்து பிளாக் பண்ணுது, அதாவது டைபிரிடாமோல் குளோபிரிட்ராஜல் அப்படிங்கிற இது வந்து இப்படி பிளாக் பண்ணுறதுனால ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸை பிளாக் பண்ணுறதுனால சைக்ளிக் ஏஎம்பியை கன்வெர்ட் பண்ணதில்ல. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகும், ஒரு செல்லுக்குள்ளே கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகும், அதாவது இந்த பிளேட்லெட்டுக்குள்ளே கால்சியம் சேனல் ஓப்பன் ஆனால் தான் இந்த கிரானுவல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போ கால்சியம் சேனல்லே ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி கிரானுவல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்? ஸோ இது வந்து ஆன்டி பிளேட்லெட், அதாவது பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஆகிறத தடுக்குது. பத்தாவதுக்கு இது வாசோ டெலேஷனை கொண்டு வருது, ஏன்னா கால்சியம் சேனலை பிளாக் பண்ணுது, மற்ற பிளட் வெசல்ஸில் உள்ள வாசோ டெலேஷனை இது கொண்டு வருது. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஹிபிட்டர் பிளேட்லெட் அக்ரிகேஷன் இன்ஹிபிட்டர்னா அந்த பிளேட்லெட் வந்து வான் வில்லிபிரன் ஃபேக்டர் மூலமாக இனிபேஷன் ஆகி சாரி வான் வில்லிபிரன் ஃபேக்டர்கிட்ட போய் உட்காந்து இந்த பிளேட்லெட் ஒரு வகையான கிரானுல்ஸை ரிலீஸ் பண்ணோம், அதான் த்ரோம்பாக்சின் A2 ADP செரோட்டோனின். இந்த த்ராம்பாக்சின் A2 எப்படி இதாகுது அப்படின்னு பார்த்தா இந்த பிளேட்லெட் வந்து த்ரோம்பாக்சின் A2 ரிலீஸ் பண்ணோம். அதாவது இது எப்படி ரிலீஸ் பண்ணோம்னா அராக்கினாயிக் ஆசிட், இந்த பிளேட்லெட் ரிலீஸ் ஆகிற த்ரோம்பாக்சின் A2 வந்து இங்கே போய் உட்காந்துடனே அராக்கினாயிக் ஆசிட் புரோஸ்டாகிளின் A2 த்ரோம்பாக்சின் A2 இந்த த்ரோம்பாக்சின் A2 தான் மற்ற செல்ஸை கொண்டு வர்றதுக்கு உதவுது தான் இந்த த்ரோம்பாக்சின் A2. இந்த எண்டோத்திலியல் செல்ஸில் இருந்து ரிலீஸ் ஆகிற புரோஸ்டாகிளின் A2 தான் பிளேட்லெட்டில் கொண்டு வர்றதுக்கான த்ரோம்பாக்சின் A2. ஓகே, அது செல்ஸில் இது வந்து பிளேட்லெட்ஸில். அப்புறம் வந்து இந்த பிளேட்லெட் வந்து ஃபாஸ்போடைஸ்ட்ரேஸை பிளாக் பண்ணுறதுனால இப்படி ஃபைப்ரினோஜன், இந்த ஃபைப்ரினோஜன் பிளேட்லெட்டுக்குள்ள இந்த என்சைமை பிளாக் பண்ணுறதுக்கு தனி ட்ரக்ஸ் ஆகுது, இந்த ரிலீஃபின் ட்ரக்ஸை பார்த்துக்கோங்க, டினோஃபைபான், டிஃபெபடேட், இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆகுது. ஓகே, அதாவது ஆன்டிகோகுலண்ட்டுக்கும் ஆன்டி பிளேட்லெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஆன்டி பிளேட்லெட் வந்து இந்த பிளேட்லெட் வந்து மற்ற பிளேட்லெட்டை கூப்பிட்றதுக்காக ஒரு சிக்னல் செக்ரெட் பண்ணும், அந்த சிக்னலை பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்டி பிளேட்லெட். இந்த ஆன்டி கோஆகுலண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிப்ரினோஜன் அதை வந்து பிளாக் பண்ணுறது தான் இந்த ஆன்டி கோஆகுலண்ட்டோட வேலை. இப்போ ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, தான் மரபணு டேமேஜ் ஆயிடுச்சு, அது வந்து இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர். அந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டரில் பார்க்கும்போது என்னன்னா இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வந்து 12 ஆக்டிவேட் பண்ணும், 12 வந்து லெவல் ஆக்டிவேட் பண்ணும், லெவல் வந்து 9 ஆக்டிவேட் பண்ணும், அந்த 9 வந்து 10 ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணது 10 வந்து ப்ரோத்ரோம்பினை த்ரோம்பினாக கன்வெர்ட் பண்ணும், அந்த த்ரோம்பின் வந்து ஃபைப்ரோனாஜினா ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணுது, இது இன்ட்ரென்சிக். எக்ஸ்ட்ரென்சிக் என்னென்னா 7 ஆக்டிவேட் பண்ணுது, இந்த 7 டேரக்டாக 10 ஆக்டிவேட் பண்ணுது, இந்த 10 வந்து மறுபடியும் பிளா 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 இந்த மாதிரி வர வரும். இப்போ வந்து ஆன்டி பிளேட்லெட், ஆன்டி பிளேட்னா கோஆகுலண்ட், ஏன் இந்த ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
டூ மச்சாக பிளட் கிளாட், பிளட் கிளாட் இருந்தால் ஓவராக கிளாட் ஆயிடுச்சுன்னா நம்ம போக வேண்டிய ரத்தம் போக வேண்டிய இடத்துக்கு வந்து போக விடாமல் ஒரு அடைப்பு மாதிரி ஏற்பட்டதுனால தேவையான டிஷ்யூக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காமல் போயிடுது. ஸோ அப்படி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதனால அந்த டிஷ்யூ வந்து செத்து போயிடும். உதாரணத்துக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வார்ஃபாரின், ஏன் இந்த வார்ஃபாரின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வார்ஃபாரின் வந்து சிந்தசிஸ் த ஃபேக்டர் ஆஃப் 7, 9, 10. ஏன் 7, 9, 10? அதாவது விட்டமின் கே தான் இந்த 7, 9, 10 புரோத்ரோம்பின் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் சிந்தசிஸ் பண்ணுறது வந்து விட்டமின் கே மூலமாக தான் அதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணும். இந்த வார்ஃபாரின் என்ன பண்ணணும்னா விட்டமின் கேவை பிளாக் பண்ணிடும். ஸோ விட்டமின் கேவை பிளாக் பண்ணதுனால இது ஃபேக்டர்ஸ்லாம் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அப்படி சிந்தசிஸ் ஆகாதனால ஃபிப்ரினோஜன் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஆன்டி கோவாகுலன்ட். வார்ஃபாரின் ஏன் யூஸ் பண்ணுறோம் தெளிவாக சொல்கிறேன். அதாவது வார்ஃபாரின் வந்து விட்டமின் கேயை வந்து பிளாக் பண்ண, சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் கே ஓட சைக்கிளை வந்து பிளாக் பண்ணிடும். ஏன் விட்டமின் கே ஓட சைக்கிளை பிளாக் பண்ணுதுன்னா இந்த ஃபேக்டர் 7, இந்த ஃபேக்டர் 9, ஃபேக்டர் 10, புரோத்ரோம்பின் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் செக்ரெட் பண்ணுறது எதனாலனா இந்த விட்டமின் கே மூலமாக தான் செக்ரெட் செக்ரேஷன் ஆகுது, அது சிந்தசிஸ் ஆகுது. ஸோ அந்த விட்டமின் கேயை பிளாக் பண்ணிட்டோம்னா பிளேட்லெட் ஆக்டிவேஷன் அதாவது ஆன்டி கோவாகுலேஷன் இருக்காது. ஆன்டி கோவாகுலன்ட் அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் த்ரோம்பின், ஃபைம்பரின் ஃபார்மேஷனாக வந்து தடுக்கிறதுக்காக ஒரு தான் ஆன்டி கோவாகுலன்ட். இப்போ ஒரு இன்ட்ரென்சிக்கோ எக்ஸ்ட்ரென்சிக்கோ அப்படி வரும்போது இப்போ ஹெப்பாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், எனாக்ஸோ பிரெயின், டால்டிபெரின் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா ஆன்டி த்ரோம்பின் 3 இந்த ட்ரக், லெக்பாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், எனாக்ஸோபிரின், டால்டிபிரின் இந்த மாதிரி ட்ரக்லாம் வந்து இந்த ப்ரோத்ரோம்பின் 3 அப்படிங்கிற ஒரு இதில் போய் உட்காந்துடும். இந்த ப்ரோத்ரோம்பின் 3-யோட வேலை என்னன்னா ஆக்டிவேட் ஆன ஃபேக்டர் 10-ஐ டீஆக்டிவேட் பண்ணுறது, அதே மாதிரி த்ரோம்பினை டீஆக்டிவேட் பண்ணுறது தான் இதோட வேலை. அதே மாதிரி ஃபோனால் ஃபோன் பேரிங்ஸ் இதெல்லாம் இப்போ இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும்போது இருந்தாலும் நோஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நோஸ் ப்ளீடிங்கை தடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரோட்டமின் சல்ஃபைட் வந்து கொடுத்துட்டோம்னா அந்த ஹெப்பாரின் வந்து பிளாக் பண்ணிடும். இப்போ ஹெப்பாரின் பிளாக் பண்ணோம்னா, இப்போ ஹெப்பாரினை பிளாக் பண்ணதுனால இந்த ஆன்டி த்ரோம்பின் எஃபெக்ட் இருக்குது, இந்த ஆன்டி த்ரோம்பின் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஆன்டி த்ரோம்பினோட வேலை என்னன்னா ஃபேக்டர் 10 இந்த த்ரோம்பினை பிளாக் பண்ணுறது தான் அதோட வேலை. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு இன்டென்சிக்கோ ஒரு எக்ஸ்டென்சிக்கோ ஒரு பிளட் கோவாகுலேஷன் நடக்குது அப்படின்னா இந்த ஹெப்பாரின், இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், டால்டிபெரின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து இந்தோட கோவாகுலேஷன் தடுக்குது. அது எப்படி தடுக்குதுன்னா ஆன்டி த்ரோம்பின்ங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்து இதெல்லாம் பிளாக் பண்ணுது. ஃபேக்டர் 10 ஃபேக்டர் 10-ஐயும் த்ரோம்பினையும் பிளாக் பண்ணுது. இந்த ஆன்டி த்ரோம்பினை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்புறம் வந்து எனாக்ஸோபிரின், டால்டிபெரின் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இது ஆன்டி த்ரோம்பினில் உட்காந்தோடனே இந்த ஃபேக்டர் 10-ஐ வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுது, த்ரோம்பினையும் பிளாக் பண்ணிடுது. இது ஓவரா அதிகமாக நோஸ் ப்ளீடு வர அந்த ட்ரக் பாய்சனிங் ஆகும்போது ப்ரோட்டமின் சல்ஃபேட் கொடுத்தோம்னா சரியாயிடும். ஹெப்பாரின், இப்போ ஹெப்பாரினை பற்றி பார்த்தோம்னா ஹெப்பாரின் வந்து ஒரு மியூக்கோ பாலிசாக்கரைடு. ஹெப்பாரின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெப்பாரினை பற்றி பார்த்தோம்னா ஹெப்பாரின் ஒரு மியூக்கோ பாலிசாக்கரைட். ஓகே, இது வந்து எதனால் எடுத்ததுன்னா அந்த பன்னியோட இண்டஸ்டன், அதாவது பிக் இண்டஸ்டன் எடுத்தது. இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரொம்ப லாங் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது 4-6 ஹவர் வரைக்கும். இது வந்து உடனே ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ஒரு இது. ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற வந்து PTT மானிட்டரிங், அப்புறம் கிளாட்டிங் டைம், லெபரட்டரி கண்ட்ரோல் தேவைப்படும். அதே மாதிரி இதோட ஆன்டகோனிஸ்ட் பார்த்தோம்னா புரோட்டமைன் சல்ஃபைட். ஓகே, அதே அப்புறம் வந்து இது வந்து இன்சிட்டிங் தெரப்பியாகவும் யூஸ் பண்ணுறோம். இதோட ஆக்டிவிட்டி வந்து இன் வைட்ரோவில் வேலை செய்யும், இன் வைவோவில் வேலை செய்யும்.
வேரியேஷனின் ட்ரக் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி ட்ரக் இன்ட்ராக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். வேறு அது பார்த்தோம்னா அதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா ஃபேக்டர் டென்னை வந்து பிளாக் பண்ணி அதாவது த்ரோம்பினையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எது மூலமாக கொடுப்போம், ஒன்லி சப்யூட்டேனியஸ் அண்டு இன்ட்ராவேனஸ், இன்ட்ராவேனஸ்லையும் சப்யூட்டேனியஸ்லையும் கொடுக்குறது தான் இது கொடுக்க முடியும். அப்புறம் வந்து ஹெப்பாரின், ஹெப்பாரின் வந்து ரெண்டு வகையாக பிரியுது, ஒன்று லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், இன்னொன்று கன்வென்ஷனல் ஹெப்பாரின். இதுதான் இந்த கன்வென்ஷனல் ஹெப்பாரின், இப்போ சொன்னதெல்லாம் கன்வென்ஷனல் ஹெப்பாரின். இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்படின்னு பார்த்தோம், அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினை பார்த்தோம்னா இதோட மாலிகுலர் வெயிட் நார்மல் ஹெப்பாரினோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, அந்த கன்வென்ஷனல் ஹெப்பாரினுக்கும் அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினோட வேல்யூ வந்து 4000 to 6500 மாலிகுலர் வெயிட், அதே இது கன்வென்ஷனல் ஹெப்பாரினோட மாலிகுலர் வெயிட் வந்து 10000 to 20000. அதே மாதிரி இது வந்து லெஸ் ஆன்டிஜென், இது வந்து மோர் ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டியே கொடுக்குது. அப்புறம் வேறு என்ன சொன்னால், லாஸ் ஆஃப் ஹியூமரைட் கம்ப்ளேஷன், மோர் ஹியூமரைட் கம்ப்ளிகேஷன், அதாவது வந்து இது வந்து இந்த கன்வென்ஷனல் ஹெப்பாரினோட கண்டு கம்பேர் பண்ணும் வந்து லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினோட ஆக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி த்ரோம்போலைட்டிக் எஃபெக்ட், த்ரோம்போலைட்டிக் எஃபெக்ட் வந்து ஷார்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஆக்டிவேட்டட் பார்ஷியல், இது பார்ஷியலாக தான் ஆக்டிவேட் ஆகும். த்ரோம்போலைட்டிக் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது லேபரேட்டரி மானிட்டரிங் வந்து பார்த்தோம்னா பிடிடி அப்படின்னு லேபரேட்டரி மானிட்டிங் அஸ் லேபரேட்டரி மானிட்டிங் ரெக்கார்டு தேவைப்படுது. அதே மாதிரி இதுக்கு வந்து தேவைப்படாது, அந்த ஹெப்பாரினிக் வந்து தேவைப்படாது. அதுவும் பார்த்தா அதுக்கு இந்த மோர் த்ரோம்போசைட்டிக் மோர் த்ரோம்போசைட்டோபெயினிக் அப்படிங்கும், த்ரோம்போசைட்டோபெயினிக்னா த்ரோம்போசைட்டோபெயினியா பிளட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. சரி, மறுபடியும் இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினுக்கும் இந்த ஒரிஜினல் ஹெப்பாரினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மாலிகுலர் வெயிட் தான். மாலிகுலர் வெயிட் வந்து 4000 to 6500, அதே மாதிரி இந்த கன்வென்ஷனல் ஹெப்பாரினிக்கோட மாலிகுலர் வெயிட் வந்து 10000 to 20000 அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இதோட என்னன்னா இது வந்து சீக்கிரமாக ஆக்டிவேஷன் ஆகும் கம்பேரிட்டி இதோட, அதாவது இதோட ஒரு இதோட ஆக்ஷன் ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து கன்வென்ஷனல் ஹெப்பாரினோட இது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு லெஸ் ஆன்டிஜெனிக், அது வந்து இந்த கன்வென்ஷனல் ஹெப்பாரின் வந்து மோர் ஆன்டிஜெனிக். இது வந்து லெஸ் த்ரோம்போசைட்டோபெனிக், அது வந்து மோர் த்ரோம்போசைட்டோபெனிக். இது வந்து ஆக்டிவேட்டட் பார்ஷியல் அண்ட் மோர் த்ரோம்போலைட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது, ஆனால் அது இது கிடையாது. லெபரேட்டரி மானிட்டரிங் வந்து இதுக்கு பார்க்கலாம், அதாவது லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினுக்கு லெபரேட்டரி மானிட்டரிங் இருக்குது, கன்வென்ஷனல் ஹெப்பாரினுக்கு அது கிடையாது. இப்போ அந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், வாட் இஸ் த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து ஒரிஜினல் ஹெப்பாரின் அதாவது கன்வென்ஷனல் ஹெப்பாரின் மூலமாக எடுக்கப்பட்டது தான் இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். இது வந்து இட் இஸ் ரிவர்சிபிள், அதாவது புரோட்டமின் சல்ஃபேட் கொடுத்து ரிவர்சிபிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோ, அதாவது ரிவர்சிபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள், கம்ப்ளீட் முழுமையாக அது குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மெக்கானிசம், இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினோட மெக்கானிசம் பார்த்தோம்னா த்ரோம்பின் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர் 10 இதை பிளாக் பண்ணுது. இது எது இருக்கலாம், அதோட அட்வான்டேஜ், இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இது த்ரோம்போசைட்டோபீனியா, இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு தான் கொடுக்கணும், த்ரோம்போசைட்டோபீனியா இருக்குது, அதாவது த்ரோம்போசைட்டோபீனியா இதெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது ஹெப்பாரின் வந்து ஆஸ்டியோபோரோசிஸை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பித்தோம், ஆஸ்டியோகிளாஸ்டை ஸ்டிமுலேட் பண்ணி ஆஸ்டியோபிளாஸ்டை இன்ஹிபிஷன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து ஜெனரேஷன் ஆஃப் த போன் ரீஜெனரேஷன், ஆஸ்டியோகிளாஸ்ட் வந்து போனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் அதோடய வேலை.
ஹெப்பரின் கொடுக்கறதுனால வந்து ரிவர்சிபிள் பண்ணி விட்டுரும். அது ஆஸ்டியோ பிளாஸ்டை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு ஆஸ்டியோ கிளாஸ்டை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஆஸ்டியோ ப்ரொசஸ் நடக்கும். அதே மாதிரி பிடிடி மானிட்டரிங் வந்து இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பரினுக்கு வந்து பிடிடி மானிட்டரிங் தேவையில்லை. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். த்ரோம்போசைட் பண்ணியாக ஆஸ்டியோ பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்க. இது மாதிரி ஹை பயோ அவைலபிலிட்டி சப்கிடியன்ஸ் இருக்கும்போது கரெக்டாக கரெக்டாக போதுமான இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அப்புறம் வந்து யூசஸ் பார்த்தோம்னா யூசஸ் பல்மனரி எம்போலிசம். பல்மனரி எம்போலிசம்னா வேறணும் இல்லை, நம்ம லங்ஸில் ஏதாவது இந்த கிளாட், இந்த கிளாட் எதனால் வருதுன்னா டீப் வெயின் த்ரோம்போசிஸ் மூலமாக வருது. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து யாருக்கெலாம் வரும்னா இந்த பெட்ரிடன் பேஷண்ட், இந்த மாதிரி தொடர்ந்து 6 மணி நேரத்துலையோ 12 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா நம்ம காலில் உள்ள வெயின்ஸில் வந்து பிளட்டு கிளாட் ஆயிரும். அந்த பிளட்டு கிளாட்டுக்கு பேர் தான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். அந்த கிளாட் வந்து லங்ஸுக்கு போய் லங்ஸில் பிளாக்கேஜ் உண்டாச்சுன்னா அது பேர் பல்மனரி எம்போலிசம். அதனால் ப்ரெக்னென்சி, ஏன் ப்ரெக்னென்சி டேத்தில் யூஸ் பண்ணுறோம்னா ஹெப்பாரினால் வந்து பிளேசண்டாவில் வந்து பிளட் கிளாட் ஏற்பட்டுருச்சுன்னா அது மிஸ்கேரேஜ்னால் வேறு நம்மள அபார்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்து பிளேசண்டாவில் பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா அபார்ஷன் வரணும். ஸோ அந்த அபார்ஷனை தடுக்கிறதுக்காக ஹெப்பாரின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ யூஸ்லியும் ப்ராஸ்டெடிக் வால்ஸ், இந்த ஹார்ட் வால் வந்து எபிதிலியசிஸ் எல்லாம் மாற வரைக்கும் இந்த ஹெப்பாரின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா, அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இதயத்தில் வந்து நம்ம இதயத்துக்கு போகிறனால, அதாவது இதயம் துடிக்கிறதுக்குன்னு இதயத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை. அப்போது எப்படின்னா இதயத்தில் உள்ள தசைகள் இருக்குல்ல, அந்த தசைகளுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த தசைகளுக்கு ஆக்சிஜன் போகிற பிளட் இருக்கு, பிளட் வெசல்ஸ் இருக்கே, அந்த பிளட் வெசல்ஸில் ஏதாவது கிளாட் ஏற்பட்டால் நம்ம இதயம் வந்து நம்ம இதயம் துடிக்கிறது, அதாவது இந்த இதயத்தோட தசைகள் வந்து செயலிழந்து போயிடும். அப்படி செயலிழந்து போகும்போது அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வரும். அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா டியூரிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வரும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். மறுபடியும் அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதயம் நம்ம இதயத்தில் உள்ள தசை இருக்குல்ல, அந்த தசைக்குன்னு சொல்லிட்டு அந்த தசைக்கு வந்து நியூட்ரிஷன் தேவை. ஸோ அந்த நியூட்ரிஷன் எப்படி போகும்னா இரத்த குழாய்கள் மூலமாக, அந்த தசைக்குன்னு போகிற இந்த இதயத்தில் உள்ள தசைக்குன்னு போகிற இரத்த குழாய்களுக்கு இந்த இடம் இந்த கிளாட் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வரும். திரும்பவும் சொல்கிறேன், இதயத்தில் உள்ள தசை இருக்குல்ல, இதயம் கிடையாது, இதயத்தில் உள்ள தசை, அந்த தசைக்கு ரத்தம் போகணும். ஏன்னா அந்த ரத்தம் மூலமாக தான் நியூட்ரிஷன் ஆக்சிஜன் இதெல்லாம் போய் அந்த தசைகளுக்கு உணவளிக்கும். சப்போஸ் அந்த தசைக்கு போகிற நியூட்ரிஷனை பிளாக் பண்ணிட்டா தசை இறந்து செயலந்து போயிடும், அதனால் அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெப்பாரின் கொடுத்தோம்னா கோஆகுலேஷன் ஆகாமல் தடுக்கலாம். ஏன் இங்கே வருதுன்னா இப்படி ஹைப்பர் டென்ஷன்லாம் வர மாதிரி இருக்கு, தனியாக வீடியோ போட்டிருக்கேன். லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் பார்த்தோம்னா பென்சாபிரின், எனாக்சாபெரின், ஆர்டிபாரின், ரெவிபாரின், டல்டிபாரின். இதோட நிமோனிக்ஸ் பார்த்தோம்னா டியர்ட் பாரின் டியர்னா டி ஃபார் டெனாசோபாரின், சாரி பென்சாபெரின், இ ஃபார் எனாக்சோபாரின், ஏ ஃபார் ஆர்டிபாரின், ஆர் ஃபார் ரிவிபாரின், டி ஃபார் டல்டிபாரின். நிமோனிக்ஸ்னால் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின்கோட நிமோனிக்ஸ் டியர்டுபாரின், T for tinsaparin, E for enoxaparin, R for riviparin, A for adiparin, R for riviparin, D for daltiparin. இப்படி நிமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இது கான்ட்ராஇண்டிகேஷன். இது யார் யாருக்கெல்லாம் கான்ட்ராஇண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியாஸ், அதாவது ஹீமோஃபிலிக் பேஷண்ட், ஹீமோஃபிலியானா பிளட் கிளாட் வந்து நார்மலாக பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கக்கூடாது. கான்ட்ராஇண்டிகேஷன் எப்படி வந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், சிவியர், அதாவது சிவியர் ஹைப்பர் டென்ஷனாக பிளட் வந்து தின்னா அதனால ஹைப்பர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கும் கொடுக்கக்கூடாது. பிளட் வந்து தின்னா ஆகிறதுனால ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ஃபெயிலியர் இவங்களுக்குலாம் அது கான்ட்ராஇண்டிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெப்பாரின் இன்ட்ரஸ் த்ரோம்போசைட்டோபினியா, அது வர வாய்ப்பு இருக்குது. இதோட சைட் எஃபெக்ட் படி பார்த்தோம்னா, சாரி, பேக்டீரியல் எண்டோகார்டிஸ்ட் இருக்குது, இன்டர்க்ரானியல் ஹிமரேஜ்,
இவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், அதாவது கான்ட்ராஇண்டிகேஷன், கான்ட்ராஇண்டிகேஷன் யாராவது கொடுக்கக்கூடாதுன்னா ஹீமோஃபிலியா பேஷண்ட்டுக்கு, பிளட்டில் இருந்து அவங்க நார்மலாக கிளாட் ஆகாது ஹீமோஃபிலிக் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வந்து எண்டோ பேக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ்க்கு, அப்புறம் ரீனல் ஃபெயிலியருக்கு, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் ஆனவங்களுக்கு, அப்புறம் வந்து ஹெபடைடிஸ் இன்டியூஸ்டு த்ரோம்போசைட்டோபினியா அவங்களுக்கு, அப்புறம் இன்ட்ராகிரானியல் ஹிமரேஜ் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இது கொடுக்கக்கூடாது. சைட் எஃபெக்ட், இந்த ஹெபடைடிஸ் கொடுக்கறதுனால சைட் எஃபெக்ட் என்ன, த்ரோம்போசைட்டோபினியா, அதான் வந்து பிளேட்டில் வந்து கிளாட் ஒழுங்காக ஆகாமல் இருக்கிறதுனால, ரிவர்சிபிள் அலோபேசியா, அப்புறம் ஆஸ்டியோபோரசிஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எதனால் ஆகும்னா திண்ணிங் ஆஃப் பிளட், பில்டிங் டியூ டு ஓவர் டோஸ், இதெல்லாம் சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட் என்னென்னா த்ரோம்போசைட்டோபினியா, அப்புறம் வந்து அலோபேசியா, அப்புறம் வந்து பில்டிங் டியூ டு ஓவர் டோசேஜஸ், அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஸோ ஆஸ்டியோபோரசிஸ், இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வார்ஃபாரின். வார்ஃபாரின் வந்து ஒரு சிந்தட்டிக் டெக், அதாவது ஹெபாரின் வந்து, ஹெபாரின் பார்த்தோம்னா அது வந்து பிக் இண்டஸ்ட்ரியில் எடுத்தது, இது வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ், திஸ் இஸ் கௌரமின் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக யூஸ் பண்ணி தான் இது. இதுக்கு பார்த்தோம்னா இதோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து, இது வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன், அதாவது 3-6 மணி நேரம் வரைக்கும் தான் இது வந்து வேலை செய்யும். அதே மாதிரி டிலேடு ரியாக்ஷன், உடனேலாம் அது ரியாக்ஷன் நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக தான் அது ரியாக்ஷன் நடக்கும். இது வந்து ஓவரலாக தான் கொடுக்க முடியும். இதுக்கு வந்து INR லேபரட்டரி மானிட்டரிங், INR அது தேவைப்படுது. அப்புறம் வேறு என்னன்னா வேரியேஷன் இன் ட்ரக் ரெஸ்பான்ஸ் மார்க்டு அப்படிங்கிற மனிதோட மெக்கானிசம் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா கிளாடிங் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 7, 10, 9, 10, 9 லெவல் இந்த மாதிரி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இது பிளாக் பண்ண ஆரம்பிச்சு, அதனால் ப்ரோத்ரோம்பின் த்ரோம்பின்டாக கன்வெர்ட் பண்ணுறத தடுக்குது. ஓகே, அதே மாதிரி இது வந்து இட்ஸ் ஆக்கன் போட் இன்வைட்ரோ, சாரி இன்வைவோவில் நடக்குது. அதே மாதிரி விட்டமின் கே தான் அதோட ஆன்டகோனிஸ்ட்டு. அப்புறம் ஆனால் டிலே ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் நான் சொல்லியாச்சு. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக், இது வந்து 12 வந்து 9 லெவலை ஆக்ட் பண்ணி, லெவல் வந்து 10 ஆக்டிவேட் பண்ணுது, அதே மாதிரி 7 ஆக்டிவேட் பண்ணுது, சாரி லெவல் 9, 10 இது ஆக்டிவேட் பண்ணு, 7 ஆக்டிவேட் பண்ணி 10 ஆக்டிவேட் பண்ண வருது. இந்த 10 வந்து ப்ரோத்ரோமினா த்ரோம்பினா ஃபைப்ரினோஜனா ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ வந்து இதோட மெக்கானிசம் என்ன பார்த்தோம்னா, வார்ஃபாரினோட மெக்கானிசம் என்னன்னா இதெல்லாம் பிளாக் பண்ணுறதுனால விட்டமின் கே பிளாக் பண்ணுறது, அதெல்லாம் சிந்தேசிஸ் ஆக போகுது, இது சிந்தேசிஸ் ஆகாதனால ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகிறது இல்லை. விட்டமின் கே பற்றி பார்த்தோம்னா, விட்டமின் கேவோட ஆக்ஷன் வந்து நான் சொன்னேன், விட்டமின் கேவோட ஆக்ஷன் வந்து இந்த ப்ரோத்ரோம்பின் ஃபேக்டர் 9, 10, 12 இந்த மாதிரி 9, 10, 12 ப்ரோத்ரோம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை சிந்தசிஸ் பண்ணுறது தான் அந்த விட்டமின் கேவோட வேலை. ஸோ அந்த விட்டமின் கே பிளாக் விட்டமின் கே வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இந்த விட்டமின் கேவை வந்து ட்ரக் மூலமாகவும் கொடுக்கணும், அதாவது வந்து மொனோடியோன் சோடியம் டைபாஸ்பரேட், மொனோடியோம் சோடியம் பைசல்ஃபைட், இதில் சைட் எஃபெக்ட் பார்த்தோன்னா அலர்ஜிக் அண்டு ஜாண்டிஸ் ஏதோ இதுக்கெலாம் அது கொடுக்கலாம். விட்டமின் கே டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு, அது மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போது விட்டமின் கே டிஃபிஷியன்சியாக இருந்தால், அதே மாதிரி ஆன்டிகோவாகுலின் பாய்சனிங், அதாவது வார்ஃபாரின் அதிகமாக கொடுத்தாலோ இல்லை ஹெபாரின் அதிகமாக கொடுத்தாலோ அதை தடுக்கிறதுக்காக விட்டமின் கே கொடுக்குறோம். சாரி, ஹெபாரின் அதிகமாக இல்லை, வார்ஃபாரின் அதிகமாக கொடுத்துட்டா விட்டமின் கே யூஸ் பண்ணுறோம். ஹெப்பாரின் அதிகமாக கொடுத்துட்டா அதோட சைட் எஃபெக்ட் என்னன்னா ரோட்டமைன் சல்ஃபைட். ஸோ வார்ஃபாரின் பாய்சனிங் நடக்கும்போது இது வந்து கொடுக்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிகோவாகுலன், பேரண்டில் பார்த்தோம்னா ஹெப்பாரின் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ஹெப்பாரின் சல்ஃபைட், பேரண்டல் ஹெப்பாரின் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ஹெப்பாரின் சல்ஃபைட். அதே இது ஓரல் ஒழுக்குன்னா கௌரமைன் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தாவது பார்த்தோம்னா வார்ஃபாரின், சின்னோ கோரோம் கௌரமைன், அப்புறம் வந்து பீஸ் ஹைட்ராக்ஸி கௌரமைன், அதே மாதிரி இன்டாண்டோன் ஃபெனிடியோன், இன்டான் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஃபெனிடியோன் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது இன்வைட்டரில் பார்த்தோம்னா
கால்சியம் ஹெப்பாரின் வந்து இன்வெர்ட் வந்து ஹெப்பாரின் கொடுக்கணும். அதாவது அதே மாதிரி கால்சியம் காம்ப்ளெக்ஸ் இங்கேஜ்னு பார்க்கும்போது சோடியம் அயோனைட் சாரி சோடியம் சிட்ரேட் சோடியம் இடென் இடென்டேட் சோடியம் ஆக்சலைட் இதெல்லாம் இன்வெர்ட்டராக கொடுக்கணும்.